வணக்கம். ரபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் டெலகிராம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை எப்படி நீங்கள் டெலகிராமுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெலகிராம் ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் லைன் மெசஞ்சர் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் இருந்துட்டு விதின் தி ஐஃபோன் ஆர் விதின் தி ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இருந்துட்டு அவங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் வித் அட்டாச்மெண்ட் ஆர் வித்வுட் அட்டாச்மெண்ட் நீங்கள் டெலகிராமுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தட் உங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து டெலகிராமுக்கு வரதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் அட்டாச்மெண்ட்ஸ் டேட்டாலாம் இதுக்குள்ள தான் இருக்கு, வேற வழி இல்லை, அதனால வாட்ஸ்அப்ல தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டெலகிராம் வந்து கைண்ட் ஆஃப் ஃபைனல் நெயில் இன் தி காஃபின் அப்படிங்கிற மொமெண்ட் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு டெலகிராம் வந்து ஒரு பிடிச்ச அப்ளிகேஷன். சிக்னல் மெசஞ்சர் பிடிக்கும், பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் வந்து அப்டேட்ஸ் ரோல் அவுட் பண்றதுல ஃபீட்பேக் யூசர்ஸ் ஒரு ஃபீட்பேக் கேட்கறதுல ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு அப்டேட்டையும் போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐபோன் ரெண்டுத்துக்குமே ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் மூவ் வந்து வாட்ஸ்அப் உடைய ரீசன்ட் பிரைவசி பாலிசி சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலகிராமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்பொழுதுமே யூசர் வாட்ஸ்அப்ல இருந்து டெலகிராம் வந்துட்டு ஸ்டே பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஒரு சான்ஸ் வந்து லைக் டெலகிராம் எனக்கு பிடிக்கும், நான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டெலகிராமில் நம்மளோட ஐரோபின் ப்ரோ சேனல் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு யூடியூப்ல இருந்து ப்ராப்பராக வரதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலகிராமோட சர்ச் பேஜில் போயிட்டு ஐரோபின் ப்ரோ டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் சேனல் வரும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஸ்பேமோ வேறு கன்வர்சேஷன்ஸோ இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும். அவரை டிலே பண்ணாமல் எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை நகர்த்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் குரூப் ரெண்டுத்துக்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்போட மேலே குரூப் இன்ஃபோ பேஜுக்கு போயிருங்க, அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். கடைசியாக இதை டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் மீடியாவா இல்லை வித்வுட் மீடியாவா நீங்கள் இந்த பர்டிகுலர் குரூப்பை மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அட்டாச் மீடியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இதுவரைக்கும் நீங்கள் சாட் பண்ண எல்லா ஜிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணது ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். நான் சாம்பிளுக்கு இப்போ குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக வித்வுட் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் சாட் விண்டோ குயிக்காக கம்ப்ளீட் ஆகிட்டு ஷேர் ஷீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஐபோன் ஷேர் ஷீட்ல நீங்கள் சிம்பிளாக டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலகிராமில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் வந்து ஆர் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சனோட நேமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குரூப்பை செலக்ட் பண்ணதுனால எந்த குரூப்பை இந்த பர்டிகுலர் சாட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராம்ப்ட் வந்து டெலகிராம் பண்ணுறாங்க. நான் பப்ஜி வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து இதை இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சாட் ஹிஸ்ட்ரி டேட்டா எல்லாமே மைக்ரேட் ஆகி இப்போ டெலகிராமுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை தாராளமாக இப்போ சொல்ல முடியும், நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பை வந்து டெலீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே டெலகிராம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தாராளமாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பப்ளிக் ப்ரைவேட் சாட்ஸ் அண்ட் குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். டெலகிராம் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு எண்டில் இருக்கக்கூடியவங்க சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேர்த்துக்குமே இனிமேல் நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் டெலீட் ஆகாது, அவங்களுக்கும் சேர்த்து டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் இருக்குது, பட் வாட்ஸ்அப்போட சர்வரில் ஒரு காப்பி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இதில் எதுவும் நடக்காது. இங்கே நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். நாங்கள் டெலகிராம் சர்வர்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் காப்பி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கால் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஆடியோ குரூப் சாட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து டெலகிராம் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் பண்ணியிருக்காங்க. உங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையும் டெலகிராம் சாட்ஸ்க்கு இம்போர்ட் பண்ணுவீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்டில் வாட்ஸ்அப் தான் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியுமா, வேற மூவ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.